வணக்கம் மகளே, சற்று முன் வெளியான ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலாப்பட நடிகர் திடீரென கார் விபத்தினால் மரணம் அடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. வாங்க, அவருக்கு என்னாச்சு, என்ன காரணம்னு இப்போது பார்த்தீங்கன்னா சிசிடிவி காட்சி வெளியாகி ஒட்டுமொத்த பிரபலங்களையும் பதற வைத்துள்ளது. அந்த நடிகருக்கு இப்போது எப்படி இருக்காருன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது கூடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக திரை பிரபலங்கள் தொடர்ந்து மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபலம் மரணமடைந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைத்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்ம லொல்லு சபா ஜேசு அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் ரொம்பவே பதற வைத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்காதவன், வடசென்னை போன்ற திரைப்படங்களில் வில்லனாக மிரட்டிய டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக இளம் வயதிலே மறைந்து போன செய்தி திரையுலகம் மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருந்தது. இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா காலா திரைப்படத்தில் நடித்த போலீஸ் கதாபாத்திரம் நடித்த ஒரு நடிகர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. கார் விபத்தில் பிரபல நடிகர் பங்கஜ் திரிபுரா மைத்துனர் அவர்கள் உயிரிழப்பு, தீவிர சிகிச்சையில் சகோதரி. பிரபல பாலிவுட் நடிகர் பங்கஜ திரிபதி, நடிகர் பங்கஜ் திரிபாதி பாலிவுட்டில் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர், 2 முறை தேசிய விருது வாங்கிய படங்களில் நடித்த பெருமையும் பெற்றவர். இவரது உறவினர் ராகேஷ் திவாரி மற்றும் பங்கஜின் சகோதரி சபிதா திவாரி இருவருமே காரில் டெல்லியிலிருந்து கொல்கத்தா செல்லும் சாலையில் பயணம் செய்து வந்திருக்காங்க. பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா திடீரென கார் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த கார் பீகாரின் கோபாலகஞ்ச் மாவட்டத்திலிருந்து மேற்கு வங்காளத்தில் சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கார் நிர்சா பஜாரில் சென்றபோது நேற்று மாலை 4:30 கார் அதன் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையின் நடுவில் இருந்த தடுப்பணில் திடீரென மோதி எதிர்பார விதமாக விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த திடீர் விபத்தால் காரில் இருந்து 2 பேருமே படுகாயம் அடைந்திருக்காங்க. தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களை மீட்டு தான்பத்தில் உள்ள சகித் நிர்மலா மகேதா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தாங்க. மருத்துவமனை செல்லும் வழியிலேயே ராகேஷ் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாரு. மேலும் திரிபாதியின் சகோதரி காலில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு தீவிர விசாரணை நடத்தி வராங்க. விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு போலீசார் சென்று அங்கு சிசிடிவி ஆய்வுகளை கைப்பற்றியிருந்தாங்க. அதில் மிகப்பெரும் திடுக்கிடும் உண்மையமாக இது மறைமுகமாக நடந்த ஒரு உண்மை என்று பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் வெளியாகிருக்கு சிசிடிவி காட்சிகள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.